ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான குளோரின் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ண போகிறோம். கொஸ்டின் போல வாங்க. தி குளோரின் டிமாண்ட் ஆஃப் வாட்டர் இன் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இஸ் 1.25 மில்லிகிராம் பர் லிட்டர். அதாவது ஒரு லிட்டருக்கு 1.25 மில்லிகிராம் குளோரின் தேவைப்படும்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் ரெக்யர்ட் டு மெயின்டைன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரெசிடுவல் குளோரின் அஸ் 0.15 மில்லிகிராம் பர் லிட்டர் ஆஃப்டர் 15 மினிட்ஸ் ஆஃப் கான்டாக்டிங். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 0.15 மில்லிகிராம் ஒவ்வொரு லிட்டருக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும், அதாவது குளோரினை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இஃப் ப்ளீச்சிங் பவுடர் வித் 25% ஃப்ரீ அவைலபிள் குளோரின் இஸ் யூஸ்டு டு குளோரினேட் த வாட்டர். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ப்ளீச்சிங் பவுடரில் 25% தான் குளோரின் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அதாவது நாலில் ஒரு பங்கு. அப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள், வாட் வில் பி த குவான்டிட்டி ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் ரெக்யர்ட் டு குளோரினேட் த 4 MLD வாட்டர். அதாவது 4 MLD வாட்டரை நம்ம குளோரினேட் பண்ணுறதுக்கு தேவையான ப்ளீச்சிங் பவுடரோட அமௌண்ட் கேட்டிருக்காங்க. இங்கே MLDனா மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே. இதை பாருங்கள், குளோரின் டோசேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குளோரின் டிமாண்ட் ப்ளஸ் ரெசிடுவல் குளோரின். நம்ம குளோரின் டிமாண்ட் என்ன இருக்குது, 1.25 மில்லிகிராம் பெர் லிட்டர் ப்ளஸ் ரெசிடுவல் குளோரின் 0.15 மில்லிகிராம் பெர் லிட்டர். அப்போ குளோரின் டோசேஜ் எவ்வளோ வரும், 1.4 மில்லிகிராம் பெர் லிட்டர். இது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு 1.4 மில்லிகிராம் டோட்டல் குளோரின் டோசேஜ். அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கணும் டோட்டல் குளோரின் டோசேஜ்னால் 4 MLD. நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு MLDனா மில்லியன் லிட்டர்ஸ் பெர் டே, அப்படின்னா 4 MLDக்கு 1.4 மில்லிகிராம் பெர் லிட்டர். இது வந்து நம்ம ஒரு இதுக்கு கண்டுபிடிச்சோம், ஒரு லிட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்ட்டு 4×10⁶ லிட்டர்ஸ் பெர் டே. ஏன் அவர் 10⁶ போட்டிருக்கேன்னா நமக்கு மில்லியன் இருக்குது, அதனால் 10⁶ போட்டிருக்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா லிட்டருக்கு லிட்டர் கேன்சல் பண்ணிக்கலாம், யூனிட்டில் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 5.6 மில்லிகிராம் பெர் டே கிடைக்கும். இதை நம்ம கிலோகிராமுக்கு சேஞ்ச் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், நமக்கு மில்லிகிராம் இருக்குது, மில்லிகிராம் கிலோகிராம் எப்படி மாற்ற, முதல் மில்லிகிராம கிராமம் மாற்றலாம். சாரி, இங்கே × 10⁶ இருக்குது, மில்லிகிராம கிராமம் மாற்றினா என்ன பண்ணலாம், 10⁻³ மல்டிப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கிராம கிலோகிராம் மாற்றினா இன்னொரு 10⁻³. அப்போ 5.6 × 10⁶ × 10⁻⁶ kg பெர் டே இப்படி எழுதிக்கலாமா. இப்போ 10⁻⁶ 10⁻⁶ கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு எவ்வளோ kg கிடச்சிருக்கு, 5.6 kg பெர் டே கிடச்சிருக்கு. இதுதான் டோட்டல் குளோரின் டோசேஜ். இப்போ நமக்கு குளோரின் டோசேஜ் கிடச்சிருச்சு, நமக்கு வேறு என்ன கேட்டிருக்காங்க, ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ யூஸ் பண்ணணும் அதான் கேட்டிருக்காங்க. நம்ம குவான்டிட்டி ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் வித் 25% அவைலபிள் ஆஃப் குளோரின். அதாவது இப்போ நம்ம குளோரின் ப்ளீச்சிங் பவுடரில் குளோரின் எடுத்துக்கிட்டோம்னா நாலில் ஒரு பங்கு இருக்கும். இப்போ 1 கிலோ ப்ளீச்சிங் பவுடர் எடுத்தோம்னா அதில் 1/4 கிலோ தான் நமக்கு குளோரின் இருக்கும். இப்போ இதை நம்ம 5.6ங்கிறது ஒரு பங்கு, இதில் நமக்கு 4 பங்கு வேணும்னா 5.6×4 போட்டுக்கலாமா, போட்டோம்னா 22.4 kg கிடைக்கும் பெர் டே. இதுதான் நமக்கு தேவையான ப்ளீச்சிங் பவுடரோட அமௌண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.